தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிப்பதால் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று கூறினார். கடலூர், அரியலூர், கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் எனவும் அவர் கூறினார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை முதல் கனமழை பெய்யும் எனவும் அவர் தெரிவித்தார். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுரை, புதுக்கோட்டை, தேனி, தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியிருக்கும். நாளை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழையாக ராமேஸ்வரம் 8 சென்டிமீட்டர், திருப்பூண்டி, திருக்கோவிலையில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு உள்ளதால் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதற்கிடையே தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வரும் 29 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 29 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திராவில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக புதுக்கோட்டை, திருவாரூர், ராமநாதபுரம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.